அவன் ரொம்ப தொல்லை பண்ணுறான் மச்சான். ஊருக்குள் ஏற்பட்ட முன் விரோதம், பொருளோடு வந்த கும்பல், நெடுஞ்சாலையில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். இந்த ஹைவே பெட்ரோல காரோல பக்கத்தில் உடனே வர சொல்லுங்களா, ஒரு அத்தாவது அடி ஒரு கம்பு எடுத்து போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது பில்லுக்குறி கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ரதீஷ்குமார். இவருக்கு 33 வயதாகிறது. தான் வசிக்கும் பகுதியில் சொந்தமாக சலூன் கடை ஒன்றை வைத்து அதில் பிழைப்பு நடத்தி வருகிறார். மேலும் இதில் கிடைக்கும் வருமானத்தில் ரதீஷ்குமார் தனது குடும்பத்தை பாதுகாத்து வருகிறார். இந்நிலையில் ரதீஷ்குமாருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மோகன் என்பவருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்துள்ளது. ஒன்றாக செல்லும் ஊர் நிகழ்ச்சிகளிலும் கடைகளிலும் இவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு தொடர்ந்து நீடித்து வந்துள்ளது. அப்போதெல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் என இவர்களுடைய சண்டையை தீர்த்து வைப்பது வழக்கம். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக ரதீஷ்குமாருக்கும் மோகனுக்கும் ஏற்பட்ட தகராறு உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த மோகன் தன்னுடைய ஊரைச் சேர்ந்த ரதீஷ்குமாரை பழிவாங்க வேண்டும் என திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி மோகன் தன்னுடைய நண்பர்களை அழைத்து வந்து பேசியுள்ளார். அப்போது அவர்களிடம், இந்த மோகன் பையன் என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் என கூறியுள்ளார். இதையடுத்து தனது நண்பர்களின் உதவியுடன் மோகன் ரதீஷ்குமாருக்கு நாள் குறித்துள்ளார். இந்நிலையில் கடந்த 19 இரவு ரதீஷ்குமார் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க வெள்ளச்சிவிலை தேசிய நெடுஞ்சாலை பகுதிக்கு வந்துள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த மோகனும் அவரது ஆட்களும் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த ரதீஷ்குமாரை வழிமறித்து தகராறில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு கட்டத்தில் இவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு திடீரென கைகலப்பாக மாறி ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கி கொண்டனர். அந்த நேரத்தில் திடீரென ஆத்திரமடைந்த மோகன் தான் மறைத்து வைத்திருந்த கட்டையால் ரதீஷ்குமாரை சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளனர். அப்போது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த வாகன ஓட்டி ஒருவர் இது குறித்து நெடுஞ்சாலை காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தார். அது மட்டுமின்றி அங்கு நடக்கும் தாக்குதல் சம்பவங்களை தனது செல்போனில் வீடியோவாக எடுத்து அதனை போலீசிடம் ஒப்படைத்துள்ளார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் படுகாயமடைந்த ரதீஷ்குமாரை மீட்டு தக்கலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். அதன் பிறகு ரதீஷ்குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த இரணியல் போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது சலூன் கடை உரிமையாளரை நடுரோட்டில் வைத்து கொடூரமாக தாக்கும் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சார் சார் சார், இந்த ஹைவே பெட்ரோல காரோல பக்கத்தில் உடனே வர சொல்லுங்களா, ஒரு அத்தாவது அடி ஒரு கம்பு எடுத்து போட்டு அடிச்சுட்டு இருக்கானு. ஆமாம் 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 டாக்டர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.